உயிர் மொழி திரைப்படத்தோட இசை வெளியீட்டிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் முதல்ல வரவேற்கிறோம். அ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஃபார்மல் மூவி மேக்கர்ஸ் மிஸ்டர் சுதந்திரம். ஆர் தேங்க்ஸ் டு அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல். இன்ஃபேக்ட் இன்னைக்கு அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ் வெளில வச்சிருக்காங்க. உங்க யாருக்காவது வந்து ஐ டொனேஷன் பண்ணணும், கண்தானம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் அப்ரோச். அங்க வெளியில வாலண்டியர்ஸ் தான் இருக்காங்க. எங்களோட பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி, இன்டர்நெட் அண்ட் எங்களோட ஸ்பெஷல் டிக்னிட்டரிஸ் நண்பர்கள் உங்க எல்லாருக்கும் முதல்ல வந்து எங்களோட வணக்கங்களை சொல்லிக்கிறோம். ஹார்மோன் மூவி மேக்கர்ஸ் அண்ட் மான ப்ரொடக்ஷன்ஸ் உயிர் மொழி. இந்த படத்தோட டைட்டில் வச்சு இது என்ன மாதிரியான ஒரு படம், என்ன ஜானருக்குள்ள அடங்குற படம் அப்படிங்கறது நிச்சயமா நம்மளால சொல்ல முடியாது. இன்னைக்கு நீங்க பார்க்க போற இந்த ஆடியோ லான்ச் ஒரு கலர்ஃபுல்லான, ஸ்டார் ஸ்டார்டான, கிளாமரஸான ஆடியோ லான்ச்சா இருக்க போறது இல்லை அப்படி நிறைய பாத்திருக்கோம். பட் கண்டிப்பா இந்த ஆடியோ லான்ச் முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போகும்பொழுது உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுட்டு போவீங்க. பட் டெக்னிக்கலி வெரி சவுண்ட் ஃபிலிம். ஒரு புது கான்செப்ட் இந்த படத்துல வந்து டீல் பண்ணிருக்காங்க. டிஎன்ஏ, இதை பத்தி வந்து சயின்ஸ் படிக்கிறவங்க நிறைய பேர் வந்து தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. பட் இந்த டிஎன்ஏ கான்செப்ட வச்சே ஒரு முழு படம் எடுத்திருக்காங்க இவங்க. டிஎன்ஏ அப்படின்னு சொன்னாலே வந்து உலகத்துல இருக்கிற அத்தனை மனிதர்களையும் அஞ்சு வகையில பிரிக்கலாம். ஆல்பா, பீட்டா, காமா, ஒமேகா அண்ட் டெல்டா. இது வந்து ஒவ்வொன்றும் அவங்களோட குணாதிசயங்கள். ஒவ்வொரு மனுஷனும் இந்த குணாதிசயங்கள் கூடதான் வந்து அடங்குவாங்க. ஆல்பா டைப்ல உள்ளவங்க வந்து சாக்ரிஃபைசிங் ஆட்டிடியூட், அதாவது ரொம்ப தியாகங்கள் செய்யக்கூடிய ஒருத்தராக இருப்பாங்க. பீட்டா ரொம்ப செல்ஃப் சென்டர்ட், தான் உண்டு தனக்கானது உண்டு அப்படின்னு இருக்கிறவங்க. காமா ரொம்ப கன்ஃபியூஸ்டான பர்சனாலிட்டிஸ், எப்போதுமே ஒரு குழப்பம் அவங்க மனசுல ஒவ்வொரு விஷயத்துக்கும் இருந்துட்டே இருக்கும். ஒமேகாங்கிறவங்க ரொம்ப இன்னசென்டான பீப்புள். அண்ட் டெல்டா சைக்கோஸ் அப்படின்னு அடிக்கடி வந்து நம்ம நிறைய பேரை திட்டுமோ சொல்லுவோம். அந்த சைக்கோஸ் வந்து ஒரு பர்சனாலிட்டி ட்ரெய்டாவே வச்சிருக்கிறவங்க தான் இந்த டெல்டா. ஸோ இந்த அஞ்சு கேரக்டர்ஸ் பத்தி தான் உயிர் மொழி படம் இருக்க போகுது. ஹீரோயின் அண்ட் அவங்களோட ரிவால்வ் ஆகிற இந்த அஞ்சு கேரக்டர்ஸ் இதுதான் இந்த படம். அதனால இந்த படம் வந்து கமர்ஷியலா இருக்காதா, என்டர்டெய்னிங்கா இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். ஒரு கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ். லவ், காமெடி, ஆக்ஷன், சென்டிமெண்ட், இந்த அத்தனை விஷயங்களையும் வந்து ஒரு ரெகுலர் படம் தான் நீங்க எப்படி எதிர்பார்க்கீங்களோ அதே மாதிரி உயிர் மொழி படத்திலையும் நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த படத்தோட இயக்குனர் திரு ராஜா, அவருக்கு இது முதல் படம். படத்தோட மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன். அண்ட் இன்னும் இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி முதல்ல இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த அஞ்சு கேரக்டர்ஸ் இவங்க தான் வந்து இந்த படத்தோட தூண்கள் அப்படின்னு சொல்லலாம். அல்பா, பீட்டா, காமா, ஒமேகா, டெல்டா, இந்த அஞ்சு எலிமெண்ட்ஸ் பத்தின ஒரு மை பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஐ திங்க் தே டிசர்வ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த அஞ்சு எலிமெண்ட்ஸ் பத்தி, அஞ்சு கேரக்டர்ஸ் பத்தி நம்ம இந்த மை பெர்ஃபார்மன்ஸ் மூலமா புரிஞ்சுக்க முடிஞ்சது. இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ்க்கான ஒரு ஃபைவ் ப்ரோமோஸ். ஒவ்வொரு கேரக்டரையும் படத்துல வந்து அந்த கேரக்டராகவே உங்களுக்கு இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ ஒரு அஞ்சு ப்ரோமோஸ் பார்க்க போறோம். அதை தொடர்ந்து படத்தோட ட்ரெய்லர், அதையும் தொடர்ந்து படத்துல இருந்து ரெண்டு பாடல்கள். மெல்லினமே அப்படின்ற பாடல், இது வந்து ஒரு ஃபுல் டெக்னாலஜி, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், கிராபிக்ஸ் எல்லாம் கலந்த ஒரு பாடல், கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. அதுவும் இளவட்ட தாளம் அப்படிங்கிற ஒரு கமர்ஷியல் சாங்கும் நீங்க பார்க்க போறீங்க. இதையெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட ஆடியோ லான்ச் நம்ம தொடங்கலாம். தேங்க்யூ. கேமராமேன், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், கைண்ட்லி ஸ்விட்ச் ஆஃப் யுவர் கேமராஸ். இப்போ வந்து நாங்க டெலிவைஸ்டு கண்டென்ட் ஸ்கிரீனிங்க்கு போட போறோம். அதை வந்து கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணாம இருக்க சொல்லி தாண்டியோட கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ.